இந்த மத ஒற்றுமையை குலைக்கும் விதமாகவும் இஸ்லாமியர்கள் மத்தியிலே தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சியை ஒரு அச்சுறுத்தும் சக்தியாக காண்பிக்க வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு தீவிரவாதத்தையும் வன்முறையையும் பரப்புவதற்காக தமிழக இஸ்லாமிய இளைஞர்களிடத்திலே தொடர்ந்து சதிவேளையில் ஈடுபடக்கூடிய எஸ்டிபிஐ பிஎஃப்ஐ கட்சியினர் மிகப்பெரிய ஒரு கலவரத்தை ஏற்படுத்த முயற்சி செய்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் சரியாக 10:29 மணிக்கு அந்த பகுதியிலே பொங்கல் விழாவை ஒட்டி பயணம் செல்லக்கூடிய நேரத்தில் திட்டமிட்டு ஒரு பொய் பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார்கள் பிஎஃப்ஐ என்று சொல்லக்கூடிய அந்த வன்முறை அமைப்பினர். அது என்னவென்றால், பாரதிய ஜனதா கட்சியினர் செல்லும் பொழுது பள்ளிவாசலுக்குள் செருப்பை வீசிவிட்டனர், கற்களை வீசிவிட்டனர் என்று சொல்லி வன்முறை வெறியாட்டத்தில் ஈடுபடுவதற்கு திட்டமிடுகிறார்கள். ஆனால் பாரதிய ஜனதா கட்சி என்பது அனைத்து மக்களையும் அனைத்து மத நம்பிக்கைகளையும் மதிக்கக்கூடிய கட்சி. அமைதியாக சென்ற என்னுடைய இந்து சகோதரர்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சியினருக்கும் இஸ்லாமிய மக்கள் சார்பாக என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் இப்படியே தொடருமா என்றால் இந்த நிலை தொடராது என்பதும் ஒரு வருத்தத்திற்குரிய செய்தி. எதிர்வினையாற்ற அங்கிருந்து யாராவது புறப்பட்டு விட்டால் பாதிக்கப்படுவது இஸ்லாமிய மக்கள் தான். எப்படி தேன் கூட்டில் கல்லெறிஞ்சால் கல்லை எரிஞ்சவன் ஓடி போயிருவான், தப்பிச்சிருவான். அந்த தேன் ஈ வரும் பொழுது யாரையெல்லாம் கொட்டும்? ரோட்டில் இருக்கிற அப்பாவிகளை, பொதுமக்களை தான் பழிவாங்கும். அந்த அடிப்படையில் தான் இந்த எஸ்டிபிஐ பிஎஃப்ஐ என்று சொல்லக்கூடிய இந்த வன்முறை அமைப்பு, இந்த தீவிரவாத அமைப்பு, இவர்கள் வம்புக்கு இழுக்கிறார்கள். ஒருவேளை எதிர்வினை ஆட்டும் பொழுது இவர்கள் பதுங்கி விடுவார்கள், அப்பா இஸ்லாமியர்கள் பாதிக்கப்படுவார்கள். இந்த மாதிரி ஒரு மோசமான ஒரு சூழல் இருப்பதினால் தயவு செய்து மாநில காவல்துறையும் தமிழக முதல்வர் அவர்களும் உடனடியாக இதில் கவனம் எடுத்து அவருடைய அமைப்பை தடை செய்து சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்ய வேண்டும். ஆனால் வாக்கு வங்கி அரசியல் என்று நினைக்க தோன்றும் அளவிற்கு அவர்கள் செய்யக்கூடிய எல்லா அநியாயங்களுக்கும் தமிழக காவல்துறையும் தமிழக முதல்வரும் கண்டும் காணாமல் வெண்ணெய் போக்கை கடைபிடிப்பது என்பது உண்மையாகவே ஒரு பேராபத்தை ஏற்படுத்தி விடுமோ என்ற அச்சம் எங்களை போன்ற மத நல்லிணக்கத்தை, தேசப்பற்றை மக்களுக்கு மத்தியில் பிரச்சாரம் செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்துகிறது. அதனால தமிழக அரசு மென்மை போக்கை கடைபிடிக்காமல் தேசத்துக்கு எதிராக, மதத்திற்கு எதிராக மக்களை யாரெல்லாம் வன்முறையை தூண்டுகிறார்களோ அவர்கள் மீது இரும்பு கரம் கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஊடகங்களின் மூலமாக நான் கோரிக்கை வைக்கிறேன்.